ஆனாலும் அவங்க எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனா சாமி நான் அதுமே இல்லை சரியா. அவளை படிக்க வச்சு ஒரு ஸ்டேஜ் ஆளாக்கி கொண்டு போய் உட்கார வச்சு
சரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு உனக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும், நல்லா படிங்கண்ணா. எப்படி பெரிய பிள்ளைக்கு மட்டும் அதுக்கு பிடிச்ச மாதிரி அம்மா, எனக்கு மட்டும் ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்க? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பின்னன்னு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி லைஃப் அமைச்சு கொடுப்பாங்க. அமைச்சு கொடுத்து உங்க லைஃபை செட்டில் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம எக்ஸாமுக்கு படிக்காம போ. ஆனா ஒரு நாள் தானே, என்ன பப்ளிக் எக்ஸாம் இல்ல இல்ல பாப்பா? பப்ளிக் எக்ஸாம் எக்ஸாம்னா பப்ளிக் எக்ஸாம்ல தான் அந்த மார்க் பின்னாடி பேசும். இந்த எக்ஸாம் மார்க்ல யார் பேச போறாங்க? யார் பேச மாட்டாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து சைன் போட ரேஷன் இது இது அது என்ன டிராயிங் கார்டில் வந்து கையெழுத்து போடு. நான் வீட்டில் தானே கொண்டாந்து சைன் வாங்குவேன். சைனானா மட்டும் தான் ஸ்கூலில் கூப்பிடுவாங்க. வேணா உங்க சைன் பண்ணி தருவேன் நல்லா. போடு இல்லை உன் சைன் அக்கா பொண்ணு வாங்கிட்டு வந்தா. படிக்கிறதுக்கு உள்ள வாய் மட்டும் பார். வாயின்றது கடவுள் பேசுதான் கொடுத்துருக்காரு. கடவுள் பேசுதான் கொடுப்பாரு, பின்னாடி விளையாடுவா கொடுப்பாரு. சரி பேசுது, எனக்கு அடுத்த எக்ஸாம் நான் படிக்க வேணாமா? அப்பா நீ என்னை ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணு. அப்புறம் அப்புறம் நான் அடுத்த எக்ஸாம் கூட படிச்சு எழுத வேணாமா? நாளைக்கு எக்ஸாம் நான் போயிட்டு போய் உட்காந்து பேந்த பேந்த முடிச்சுட்டு படிக்காம எப்படி போட்டான பத்துக்கு? அவன் தூங்குறான். என்னோட கைவி நீவாரைய மடியில படுத்துக்கோ. ஆமா போமா என்ன படிக்காம படிக்க படிக்காம எதுக்கு போறோம்? சில படிக்காம எதுக்கு போற பள்ளிக்கூடத்துக்கு? மறந்துட்டேன்னு போனவங்க உனக்கு எல்லாம் மறதியே வராது. எனக்கு மட்டும்தான் மறதி வருமா? மறதி எனக்கு எல்லாத்துக்கும் வரும். அது எப்படி உனக்கு டைம் டேபிள் எக்ஸாம் நடக்கிறதும் உனக்கு மறதி ஆயிடும்? மறதி எல்லாத்துக்கும் எப்படி வேணா வரும். சண்டை போட்டு அவன் எனக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? படிச்சு மார்க் எடுக்கிற வழி நேத்து படிக்க போனதுக்கு என்ன? அதுதான் மறதின்னு சொல்றேன்னா இல்லையா? அது மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க தான் வளர்க்கிற அது இதுன்னு குடுக்கணும். அது எதுவும் குடுக்க மாட்டீங்க. என்ன சொன்ன? சொல்லு. டோன்ட் டச், டோன்ட் டச். என்ன சொன்ன? வல்லாரக்கீரை கொடுத்தா நீ நக்குறியோ? அது சாப்பிடதான் முடியும், நக்க முடியாது. இன்னைக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கறது? காத்தால கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வண்டியில விடணும். அப்படியே வந்துட்டு இருக்கிற கோபத்துல. என்ன இருக்கிற கோபத்துல வந்துட்டு? சைட்டுக்கு போகணும்னா நான் வந்தேன். இருந்தாலும் கோபத்துல வண்டி ஓட்டுனே. எங்கேயா போன மாதிரியா? ஏன் மேல இருந்து ஏறாட்டம் கிடையாது தானே? காலில இருந்து கோபத்துல ஏங்கல எண்ணெய் வைக்கிறேன்னு காட்டின. என்ன தூவம் தலையில காட்டின? என்னத்த காட்டின உன் தலையில? ஒன்னால தான் எல்லாமே மறக்கிறேன். நீ தான் எனக்கு எல்லாமே காரணம். என்ன காரணம்? நானு நீ மட்டும்தான் காரணம். உன்னாலதான் நான் மறக்கிறேன், உன்னாலதான் நான் வந்துட்டு தூங்க மாட்டேங்கிறேன். நீ இதை நைட்ல தூங்க விடாம டார்ச்சர் பண்ற.
என் மறதிக்கே நீ தான் காரணம். உன் ஜீந்த மறதிக்கு வந்துச்சு. உனக்கு மறதி இருக்கனாலதான் உன் வயிற்றுல போறது. நானும் மறதியா இருக்கிறேன். மூத்த பிள்ளைக்கு மட்டும் எல்லாம் நல்லது கொடுத்துட்டீங்க, சின்ன பிள்ளைக்கெல்லாம் மறதியா கொடுக்கறது. அவர் சொன்னது எல்லாமே என்னால் தானே. நான் தானே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நான் தானே அவங்கள எல்லாமே இது பண்ணுறேன். நான் தான் சாமி, நான் அதுமே இல்லை. சரியா? ஆ, எங்க இல்லை. உனக்கு எல்லாமே நான் தானே. ஆமா, எனக்கு எல்லாமே நீ தான். என்னால தானே உனக்கு ஞாபகம் மறதி. ஆமா, வாட்ச் இருக்கா பாரு, அதான் படிக்கிறேன். வாட்ச் இருக்கா எனக்கு வந்திருக்குது. உடு விட மாட்டேன். தயவு செஞ்சு விடுப்பாப்பா. வார்த்தையால நீயும் என்ன கொள்ளாத. எல்லாரும் நீ வார்த்தையால கொள்றாங்க, நீ என்னை வார்த்தையால கொள்ளாத. என்ன பாவது, நல்லா இருக்கும் நினைக்கிறது எந்த அப்பா. அழுது என்ன, அழுது என்ன, பிற நாளைக்கு போட்டோ எடுத்து தமிழ்ல ஒண்ணுதான் இருக்கும். நீ ஒண்ணு வெங்காயத்தையும் வைக்க வேணாம், ஒண்ணு வைக்க வேணாம், முடிஞ்ச. நான் ஒண்ணுதான் தமிழ்ல. நீ ஒரு மயிலும் வார்த்தைலாம் பேசக்கூடாது. நான் தான் தூங்க வந்துட்டு என்ன நடந்துச்சு எனக்கு என்ன தெரியும். ஏன் இப்படி என்னை போட்டு சித்திரவதை தம்லைன் ஆய் காரணம் அங்க நீ எது காரணம் என்கிட்டயே வராத. வீடியோ ஐடியா கொடுக்கறது, கேமரா செட் பண்றது, எது உட்காந்து பேசுற எனக்கு தான் அடி குழுக்கும். என்ன பயாலஜி படிச்சியா நீ? ஒய்னா அக்காவோட அப்பா. எனக்கு அதனால ஓ மாறுது எனக்கு வந்திருக்குது. அப்படி வரும். அப்புறம் மாலை கண்ணோயா, நிலமாறை, நிலமாறச்சி, நிறமாலை. தமிழ்னு போட்டோ ஒரு செட்டு கண்ணு இல்லையே. நம்ம கங்கப்பா நம்மள எவ்வளோ அழுகு விட்டுருக்குது. ஒன்னாலும் அழுகு விட்டுச்சுன்னு சொல்லவே கூடாது. பெரிய புள்ள மேல அவ்வளவு சொல்லும். இங்க பாத்து கேமரா வந்து அங்க அங்க அப்படி என்னதான் அங்க இருக்குதோ என்கிட்ட இல்லாது. எங்க அம்மா பார்ஷாலிட்டி பாக்குறாங்க. முத்து கொடுக்கலன்னு உட்காந்து கேக்குறது, சின்ன பிள்ளை கொடுக்கலன்னு உட்காந்து எந்த பிள்ளையும் கொடுக்கறதில்ல.
ஒன்று நீங்கள் வேணும் பேச வேணாம். அப்போலாம் எந்த பிள்ளையும் முத்தம் கொடுக்கறது கிடையாது, ஹக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் தான் பால்சாலிட்டி காட்டுறீங்க, நான் இல்லை. பால்ட்டி ஏமா பால்ட்டி. ஆமாம், எருமாட்டுக்குரிய எருமாட்டு பால்ட்டியா பசுமாட்டு பால்ட்டியா? அமலா பால்ட்டி. அமலா சாச்சி, அமலா பால. காப்பி எடுத்து வந்துடும். பாப்பா மாத்தி மாத்தி பேசுறா. சத்தியமாட்டிக்கம்பளம் சொல்லிட்டேன். டைம் டேபிள் தெரியும் எனக்கு, அவளுக்கு எக்ஸாம் இல்லைம்மா. எடுத்து காமிச்சுன்னா மாறாது. நேற்று உங்கள் மேம் வந்துட்டு ஹால் போடலை. நேற்று போடல, நேற்று எங்களுக்கு கிளாஸில் தான் சொன்னாங்களே. ஓஹோ, நம்பிட்டு உருட்டலாமா? உருட்டலாம். நான் சைஸுக்கு உருட்டக்கூடாதுன்ற சீரியஸாக எக்ஸாம் இல்லாமல் உருட்டணுமா சாமி? துணி அப்பாவே எடுக்க சொல்லுமா? நான் படிக்க வேணாம்மா, நாளைக்கு எக்ஸாம், அப்புறம் நான் போக வேண்டியதான். என்ன பண்றாங்க பாருங்க. பார்த்தா அப்படியே சில ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நீ